மூவேந்தர்களுள் முதலில் தோன்றியவர்களாக கருதப்படுபவர்கள். இரண்டு கடல் கோள்களால் கூட அழிக்க முடியாத ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம். உலகில் வேறு எந்த சாம்ராஜ்யத்திற்கும் இல்லாத நீண்ட வரலாறு கொண்டவர்கள். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மன்னர்கள். மற்ற மன்னர்கள் நாட்டை ஆளும் போது ஒரு கண்டத்தையே ஆண்ட தமிழன் பாண்டியன். வணக்கம், நான் சுருதி, இது தமிழ் மொழி சேனல். பாண்டியர்கள் ஹிஸ்டரியோட பார்ட் 1 வீடியோல முற்கால பாண்டியர்கள்ல முதல் இரண்டு மன்னர்களான வடும்பலம் நின்ற பாண்டிய மன்னன் மற்றும் நிலத்தரு திருவீர் பாண்டிய மன்னன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோல அடுத்த முற்கால பாண்டிய மன்னனான முதுக்குடுமி பெருவழுதி பத்தி பார்க்கலாம். குடுமி என்ற இயற்பெயர் பெற்ற இவங்க வடும்பலம் நின்ற பாண்டியன் வழியில வந்தவங்க. இவர் கடைசங்க காலத்திற்கு முன்னர் வாழ்ந்ததாக கருதப்படுது. மூத்த குடும்பம் என்பதால் முதுக்குடுமி என அழைக்கப்பட்டார். ஆயிரக்கணக்கான யாகங்களை செய்தார். இவ்வாறு பல யாகங்கள் செய்ததால் பல்யாகசாலை முதுக்குடுமி பெருவழுதி என அழைக்கப்பட்டார். நெடியோன் என்ற சிறப்பு பெயரையும் பெற்றிருந்தார். சின்னமன்னூர் செப்பேடுகள், பாண்டிய மன்னன் ஒருவன் கடல்வற்ற வேலெறிந்தான், பிரளயத்தில் உலகம் அழிந்தது, ஒரு பாண்டியன் மட்டுமே உயிர் பிழைத்தான் என இந்த பாண்டிய மன்னன் பற்றி குறிப்பிடுகிறது. இதை வச்சு பார்க்கும்போது கடல் கோளுக்கு பிறகு பாண்டிய நாட்டை ஆட்சி செஞ்ச முதல் மன்னராக இவர் இருக்கலாம்னு கணிக்கப்படுது. வேள்விக்குடி செப்பேடுகள்லயும் இந்த மன்னர் பற்றி குறிப்பிருக்கு. செப்பேடுகள்ல இந்த முதுக்குடுமி பெருவழுதி மன்னர் பாகனூர் கூற்றத்தில் வேள்விக்குடி என்னும் ஊர்ல பெரிய வேள்வி ஒன்ன செஞ்சாங்க. சுருதி என்பது வேதம். அந்த வேத மார்க்கத்திலிருந்து வலுவாத கொற்கை கிளான் நற்கொற்றன் என்ற ஒரு அந்தணன் அந்த வேள்விய நடத்தி கொடுத்தாங்க. வேள்விகள் அந்த இடத்துல நடந்ததால அந்த இடத்துக்கு வேள்விக்குடி என்ற ஒரு பெயர் வந்துச்சு. அரசன் முதுக்குடுமி பெருவழுதி தட்சிணையாக வேள்விக்குடியை கொற்கை கிளானுக்கும் அந்த யாகத்தை நடத்தி கொடுத்த மற்ற அந்தணர்களுக்கும் தானமாக அளிச்சாங்க அப்படின்னு இந்த வேள்விக்குடி செப்பேடுகள்ல இருக்கு. இந்த மன்னர் தானமாக அளிச்ச நிலங்கள் கலப்பிரையர்கள் காலத்துல இந்த பிராமணர்கள் கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டுச்சு. அதன் பின் கலப்பிரையர்களை பாண்டியர்களும் பல்லவர்களும் சேர்ந்து வீழ்த்தி பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாண்டிய மன்னன் முதலாம் நெடுஞ்சடைய வரகுண்ணவர்மனோட மூன்றாம் ஆட்சி ஆண்டுல இந்த நிலங்கள் மீண்டும் கொற்கை கிளான் நற்கொற்றனின் வழித்தோன்றல்களுக்கே மீண்டும் தரப்பட்டுச்சு. அடுத்து சங்ககால நல்லிசை புலவர்களில் ஒருவரான மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியில இந்த மன்னரோட சிறப்பை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. மதுரை காஞ்சியில மொத்த அடிகள் 782. அதுல 61, 62, 759 அடிகள்ல இந்த மன்னர் பற்றி குறிப்பிருக்கு. அடுத்து இந்த மன்னன் பற்றி 5 புறநானூறு பாடல்கள்ல குறிப்பிருக்கு. இந்த 5 பாடல்களையும் பாடியவர்கள் யார், அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். புறநானூறுல வர்ற 6வது பாடல் பாண்டியன் பல்யாகசாலை முதுக்குடுமி பெருவழுதி பற்றி காரிக்கிலார் பாடுகிறார். உன் புகழ் வட எல்லை இமயத்தில இருந்து தென் எல்லை குமரி வரை பரவட்டும். கிழக்கில் குணக்கடலில் இருந்து மேற்கே உள்ள குடக்கடல் வரை உன் புகழ் பரவட்டும். மூ உலகத்துக்கும் நிலத்தின் கீழிருக்கும் பாதாளத்திற்கும் ஸ்வர்க்கத்தின் மேலிருக்கும் ஆநிறைகள் வரை உன் புகழ் பரவட்டும். உன் முடிவுகள் பாரபட்சமின்றி எடுக்கப்பட வேண்டும். உன்னை எதிர்த்தவர்களை வீழ்த்தி அங்கு கைப்பற்றுவதை மற்றவர்களுக்கு அளிப்பவன் நீ. நின் வெண்கொற்ற குடை முக்கண்ணனின் கோவிலுக்கு முன்பு மட்டுமே தாழ்ந்து விளங்க உன் தலை குனியட்டும். 4 வேதங்கள் அறிந்த பிராமணர்கள் தங்கள் கையை உயர்த்தும் போது எதிரிகளின் நிலத்தில் நீ வைக்கும் தீயில் இருந்து வரும் புகைப்பட்டு மட்டுமே உன் மாலை வாடட்டும். உன் சினம் நின் தேவியரின் புன்சிரிப்புக்கு முன் தனியட்டும். அளவில்லாமல் வாரி வழங்கும் குடுமி வேந்தனே, எல்லாவற்றையும் வெற்றி பெற்று உள்ளத்துள் நீ அடக்கமாக இருக்கிறாய். சூரியனின் பொன்னிற கதிரும் நிலவின் வெண்ணிற கிரணங்களும் இருக்கும் வரை நீயும் இவ்வுலகில் நிலை பெற்று வாழ்வாயாக அப்படின்னு புலவர் காரிக்கிலார் பாடியிருக்காங்க. அடுத்து புறநானூர்ல வர 9வது பாடல் பாடியவர் நெட்டிமையார். இவங்க ஒரு பெண் புலவர். நீண்ட இமைகள் இருந்ததால நெட்டிமையார்னு பேர் வந்திருக்கலான்னு கணிக்கப்படுது. இந்த பாடல் பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கோம். முதல் பாண்டிய மன்னனான வடும்பலம் நின்ற பாண்டிய மன்னன் பற்றி பேசும்போது கடைசி 2 வரிகள்ல இந்த மன்னன் பத்தி குறிப்பிருக்கிறது இந்த பாடல்ல தான். பசு போன்ற இயல்புடைய பார்ப்பனர்கள், பெண்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இறந்த முன்னோர்களுக்கு இறுதி சடங்கு செய்ய ஆண் பிள்ளையற்றவர்கள் ஆகியோர் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுங்கள். நாங்கள் எங்கள் அம்புகளை எய்ய போகிறோம். இங்கு போர் நிகழவிருக்கிறது என்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த பின் போர் நடத்துபவன் நீ. இப்படி அறவழியில் நடக்கும் அரசன் நீ.
வலிய யானை மேல் அமர்ந்து நீ போரிட உன் கொடியின் நிழல் அந்த வானில் பரவுகிறது. நீ பற்றுளி ஆற்றும் மணலின் எண்ணிக்கையை விட அதிக நாட்கள் வாழ வேண்டும். பற்றுளி ஆற்றில் உன் மூதாதையர் நெடியோன் முன்னீர் விழா நடத்தினார். அதில் இசைக்கலைஞர்களுக்கு, அதாவது பானர் குடிகளுக்கு, பசும் பொன் பரிசாக வழங்கினார். அடுத்து புறநானூரில் வர்ற 12வது பாடல். இந்த பாடலை பாடியதும் நெட்டிமையார் தான். இந்த பாடலில் இவங்க மன்னர்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாண்டியன் முதுக்கொடுமி பெருவழுதியை நெட்டிமையார் வினவுகிறார். உன்னை பாடும் பாண்டியர்கள் நீ வழங்கும் பொற்றாமரை விருது அணிக்கலனை தலையில் சூடிக்கொள்கின்றனர். புலவர்கள் நீ கொடுக்கும் யானை மீதும் தேர் மீதும் ஏறி செல்கின்றனர். வெற்றியை குமிக்கும் குடுமி வேந்தனே, பிறர் மண்ணை கைப்பற்றும் கொடுமையை செய்து அங்கு கிடைக்கும் பொருள்களை கொண்டு நீ விரும்புபவர்களுக்கு மட்டும் இன்பம் தரும் செயல்களை செய்தல் அரசியலோ என பாண்டியன் பல்யாக சாலை முதுக்குடுமி பெருவழுதியை நெட்டிமையார் வினவுகிறார். அடுத்து புறநானூர்ல வர்ற 15வது பாடல். இதையும் பாடியது நெட்டிமையார் தான். பகைவர் நாட்டு தெருவில் தேரோட்டி தடம் பதித்து பகைவரின் பரந்த நிலங்களில் வெண்ணிற வாயுடைய கழுதைகளை பூட்டி உழுதாய். பறவைகள் ஒலி எழுப்பிக் கொண்டிருக்கும் விளை நிலங்களில் தாவி செல்லும் குதிரைகளை பூட்டி தேர்களை செலுத்தி அளித்தாய். பகைவர் போற்றி காத்த குலங்களை யானைகளை விட்டு பால் செய்தாய். பகைவர் மீது அத்தகைய கோபம் கொள்பவன் நீ. உன்னை வேல் கொண்டு வெல்ல வந்த பெரும் பகைவர்கள் உன் தூசிப்படைக்கு முன் நிற்க முடியாமல் தோற்று போனார்கள். அப்படி தோற்று ஓடியவர்கள் அதிகமா, அல்லது வேத விதிப்படி தலைமை பூண்டு பெரிய பெரிய யாகங்கள் பலவும் நீ செய்தாய்? அப்படி நீ செய்த யாகங்கள் அதிகமா? விரலியர்கள் போற்றி பாடும் புகழிற்கு தகுதிமிக்க வலிமையுடையவனே, இவற்றுள் எவ்வகையில் நீ மிகுதியானவன் என்று நீயே எனக்கு உரைக்க மாட்டாயோ? அடுத்து புறநானூர்ல வர்ற 64வது பாடல். பாடியவர் நெடும்பள்ளி அத்தனார். யாழ், அகுலி, பதலை ஆகிய இசை கருவிகளை சுருக்கு பையில் கட்டி எடுத்து கொண்டு செல்லலாமா? ஒரு சில வளையல்கள் மட்டுமே அணிந்தவளான விரலியே, அவர் ஆண் யானை கூட்டங்கள் பரந்த போர்க்களத்தில் போரிடுகின்றன. தன் யானை படையால் பருந்துக்கு விருந்தளித்து கொண்டு அவன் போர்க்களத்தில் இருக்கும்போது செல்லலாமா? நீர் பெருக்கி கஞ்சுண்டு வாழும் நம் வறுமையை போக்கிக் கொள்ள அரசன் குடுமி கோமானை கண்டு வர நாம் செல்லலாமா? அவ்வளோதான். இந்த 5 பாடல்களில் தான் இந்த மன்னர் பற்றி குறிப்பிருக்கு. மற்ற முற்கால பாண்டிய மன்னர்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மன்னர் பற்றி நம்மளுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் அதிகம்தான். இந்த மன்னர் அறத்தை பின்பற்றியிருக்காங்க, நிறையா யாகங்கள் செஞ்சுருக்காங்க, நிலங்களை தானமாக வழங்கியிருக்காங்க, பகைவர் நாடுகளை அழிச்சிருக்காங்க. இதை ஒரு நெகட்டிவாக நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு மன்னர்னாலே இப்படி தான், இந்த மன்னர் படையெடுத்துட்டு போய் மற்ற நாடை அழிச்சாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க. அந்த காலத்தில் திங்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆச்சு. ஏன் ராஜராஜ சோழனை எடுத்துக்கிட்டாலே அவங்களும் இப்படி தான் இருந்தாங்க. ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கும். நல்ல சைடு இருந்தாலும் இப்படியும் ஒரு சைடு இருந்திருக்கு. இது எப்படின்னா, நம்ம வந்து இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சைலண்டாக இருந்தோன்னா வேற ஏதாவது ஒரு மன்னர் வந்து நம்மளை வீழ்த்திட்டு போயிடுவான். இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு கன் இருக்குது, நான் எடுத்து சுடணும் இல்லைனா அவன் என்ன சுட்டுருவான். ஸோ ஒன்று சாகணும், வாழணும்னா ஆப்போசிட்ல இருக்கவனை சுட்டுதான் ஆகணும். இப்படி இருந்தாலுமே அவங்க அறவழியை பின்பற்றியிருக்காங்க. போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே அங்க இருக்க மக்களை அங்கிருந்து அனுப்பி விடுறாங்க. அடுத்த வீடியோல முற்கால மன்னர்கள்ல கடைசி மன்னனை பத்தி பார்க்கலாம். மக்கள் சாதாரணமா பாண்டிய மன்னர்களை வாழ்த்தும் வழக்கம் இருந்துச்சு. நானும் அப்படி வாழ்த்திட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன். மலை வளம் சிறக்க மண்ணுயிர் வாழ்க, மன்னனும் வாழ்க. நன்றி. அடுத்த காணொலியில மீண்டும் சந்திக்கலாம்.